கடந்த முறை பைபிள் ஸ்டடியிலே ஆவிக்குரிய வரங்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இங்கே 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள் மட்டுமல்ல, வேறு பல வரங்கள் பல்வேறு வேதத்தின் பல்வேறு இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். மட்டுமல்ல, இந்த வரங்கள் நாம் விரும்பி பெற்றுக்கொள்வதல்ல, நாம் விரும்புகிறதை எல்லாம் அந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்வதில்லை. ஆவியானவர் தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவர் அந்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி யாருக்கு எந்த வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் பார்க்கிறோம் அல்லவா? அந்த அடிப்படையிலே கொடுக்கிறார் என்பதை பார்த்தோம். மட்டுமல்ல, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களாக இருக்கிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? அப்போ எல்லாருக்கும் எல்லா வரம் என்கின்ற அடிப்படையில் இல்லை. ஆவியானவர் எந்த அடிப்படையில் விரும்புகிறாரோ அந்த அடிப்படையில் கொடுக்கிறார். ஆகவே நான் விரும்பி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நான் அடம்பிடித்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதற்கு பேர் வரம் அல்ல. வரம் என்பது கிஃப்ட். கிஃப்ட் என்றால் ஆண்ட அவராக கொடுக்கிறது என்கிறதை குறித்து பார்த்தோம். இப்படி இருக்க அப்படி முடிக்கும்போது முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம், எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அது அவர் கேட்கிற அந்த கேள்வியிலிருந்தே தெரிகிறது, இல்லை. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லாரும் தீர்க்க தரிசிகளா? இல்லை. எல்லாரும் குணமாக்குவார்களா? இல்லை. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுவார்களா? இல்லை. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுவார்களா? இல்லை. இப்போ எல்லாருக்கும் எல்லா வரமும் இல்லை. ஆகையால் முக்கியமான வரங்களை நாடுங்கள். அப்போ அதனுடைய பொருள், நீங்கள் எந்த அடிப்படையிலே வரங்களை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் சுயநலத்தின் அடிப்படையில், நான் இந்த வரத்தை பெற்றால் இது என்ன அட்ராக்டிவாக இருக்கிறது, இந்த வரத்தை பெற்றால் நான் ஷைன் பண்ணலாம் என்கின்ற அடிப்படையில் வரத்தை விரும்பாமல், முக்கியமான வரத்தை, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இந்த வரம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற அடிப்படையில், தேவனுடைய சித்தத்துக்குட்பட்ட விரும்புங்கள் என்கின்ற அடிப்படையில் ஆலோசனை சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்னும் அதிக மேன்மையான வழி உண்டு. இந்த வரங்களை காட்டிலும் மேலான ஒரு வழி இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன வழி என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13 அவர் ஆரம்பிக்கிறார். அவர் அந்த 1 கொரிந்தியர் 13 முழுவதுமாக அவர் சொல்லுகிற காரியம் அன்பு. அப்போ வரங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அன்பு. இந்த அன்பு அன்பு சொன்னால், இன்னும் சுருக்கமாக சொன்னால், இந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேலான வழி என்று சொல்வது ஆவியின் கனி. அப்போ ஆவியின் கனி தான் முக்கியமான மேன்மையான வழி. ஆவியின் வரம் மேன்மையான வழி அல்ல, ஆவியின் கனி மேன்மையான வழி. இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர். அது கம்பாரிசன், அன்பு எந்த அளவிற்கு சிறந்தது என்பதற்கு ஒரு கம்பாரிசன் என்று வைக்கிறார். பல விதமான கம்பாரிசன். முதலாவது, வரங்களை காட்டிலும் சிறந்தது அன்பு என்கிற அடிப்படையில் பேசுகிறார். மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. இதனுடைய அடிப்படை, இது ஒரு உயர்வு நவர்ச்சி அணி இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக தூதர் பாஷை தான் அந்நிய பாஷை என்று சொல்லி சம்பந்தமே இல்லாமல் சில வருவார்கள். அல்ல, தூதர்களுக்கு தனியாக ஒரு பாஷை வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தூதர்களுக்கும் இங்கே பேசுகிற பல விதமான அந்நிய பாஷைகள் இருக்கிறது. தூதர்களுக்கும் அங்கே இங்கே இந்தியாவில் உலகத்தில் இருக்கிறது போல பல்வேறு மொழிகளும் தூதர்களும் பல்வேறு மொழி அடிப்படையில் பிரிவினைவாதிகளா? இல்லை அல்லவா? அப்போ தூதர்களுக்கு எல்லா மொழியும் தெரியும், கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆகவே இங்கே கடவுள் தான் பேசிக்கொண்டிருந்தால் அதே மொழியிலே தான் மனிதனை படைக்கிறார். ஆனால் மனிதன் தவறு செய்ததன் காரணமாகத்தான் இங்கே பூமியில மொழி பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவு ஏற்பட்டாலும் கடவுளுக்கு எல்லா மொழிகளும் தெரியும், தூதர்களுக்கும் எல்லா மொழிகளும் தெரியும். இங்கே பூமியிலே தூதர்கள் வந்து மனிதர்களோடு பேசும்போது மனிதர்கள் பேசிய மொழியிலே தான் பேசினார்கள். உதாரணத்திற்கு ஆபிரகாமை சந்தித்தார்கள், ஆபிரகாம் இடத்துல என்ன மொழியிலே பேசினார்கள்? எபிரேய மொழியிலே பேசினார்கள். பல்வேறு மனிதர்களை நாம் வேதத்தில் தூதர்கள் சந்தித்து பேசினதை நாம் பார்க்க முடியும். ஆகவே மனிதர்களுடைய மொழியிலே பேசும்போது பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். ஆகவே இது ஒரு உயர்வு நவர்ச்சி அணி. தூதர்களுடைய பாஷையிலே நீங்கள் பேசினாலும் அன்பு இல்லாவிட்ட, அதாவது நீ பெரிய ஆளாகவே இருந்தாலும் இந்த உலகத்தின் மொழி மட்டுமல்ல தூதர்களுக்கு என்று ஒரு மொழி இருந்து அந்த மொழியில நீ பேசினாலும் நீ அன்பு இல்லாவிட்டால் நீ சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசு எடுக்கிற கைத்தளம் போலவும் இருப்பேன். தீர்க்க தரிசன வசனத்தை, அதாவது அதனால் பிரயோஜனம் இல்லை
என்கின்றதை காரியத்தை தான் சொல்லுகிறான். நான் தீர்க்க தரிசன வசனத்தை வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும். இரண்டாவது தீர்க்க தரிசன, தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக சகல ரகசியம், பவுலுக்கு அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே, உதாரணத்துக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார், இதா ஒரு ரகசியத்தை சொல்லுகிறோம், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் அல்லவா. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து, எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, அவர் வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக, முதலாவது நித்திரை அடைந்தவர்கள் எழுந்திருப்பார்கள், அதன் பிறகு ஒரு இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாகி விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று சொல்லி எழுதுகிறார்கள். அது ஒரு ரகசியம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ இப்படி இது இதெல்லாம் பவுலுக்கு ரகசியமாக எழுத சொல்லப்படுகிறது. அப்போ இது இந்த தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியம் அறிவாக மாறுகிறது. இதற்கு முன்பாக இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த ரகசியம் வெளிப்பட்ட பின்பு இது இந்த பவுலுக்கு இந்த அறிவு கிடைக்கிறது. இந்த ரகசியத்தின் மூலமாக ஒரு அறிவு கிடைக்கிறது அல்லவா. அப்போ இந்த அறிவை தான் பவுல் மக்களுக்கு ஷேர் பண்ணுகிறார். அப்போ இப்படி இந்த எல்லா ரகசியங்களும், ரகசியங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, மனிதனுக்கு தெரியாதவைகள் கர்த்தருக்குரியவைகள். அப்போ மனிதனுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அது ரகசியமாக மறைபொருளாக இருக்கிறது. அப்போ எல்லா மறைபொருளையும் கடவுள் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து எல்லா அறிவையும் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தாலும், எல்லாவற்றை குறித்து எல்லா அறிவையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்போ எல்லா வரங்களும் உடையவராயிருந்தார், எல்லாமே தெரிந்திருந்தாலும், கடவுளுக்கு தெரியக்கூடிய அத்தனை காரியங்களும் ஒரு மனிதனுக்கு தெரிந்திருந்தாலும், ஆண்டவர் அதற்கான அனுமதியை கொடுத்திருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் அதனால் பிரயோஜனம் இல்லை. விசுவாசம், விசுவாசம் மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம், அந்த அளவிற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து உறுதியாக எந்தவித சந்தேகமே இல்லாமல் உறுதியாக நம்பி அந்த விசுவாசம் செயல்பட்டு மலையே பெயர்ந்து போனாலும், அந்த அளவிற்கு பெரிய விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. சொல்லுகிற காரியம், எவ்வளவு பெரிய வரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருந்தாலும், அந்த வரங்கள் எல்லாம் பெரிய அளவில் செயல்பட்டாலும், எல்லா காரியத்திலையும் அறிந்திருந்தாலும், கடவுளுக்கு தெரியக்கூடிய கடவுளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய காரியங்களையே நீ அறிந்திருந்தாலும், அதான் சகல ரகசியம், மறைக்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, சகல ரகசியங்களை நீ அறிந்திருந்தாலும், சகல அறிவையும் உடையவனாக இருந்தாலும், சகல அறிவு உடையவனாக இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்போ எல்லா வரங்கள் காட்டிலும் உயர்ந்தது அன்பு, இதுதான் மேன்மையான வழி. அடுத்ததாக சொல்லுகிறார், சில செயல்கள், மனிதர்களால் சில செயல்கள் செய்வார்கள், அப்போ இந்த செயல்களை காட்டிலும் அன்பு பெரியது என்று சொல்லுகிறார். என்ன செயல்கள்? எனக்குண்டாய யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், இந்த எல்லா சொத்துக்களையும் விற்று கையிலே ஒரு பைசா இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் விற்று அதை அன்னதானம் பண்ணினாலும், மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் அன்பில்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து லூக்கா 12:33 சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதை நான் கட்டளையாக எடுத்து எல்லாவற்றையும் விற்று நான் பிச்சை போட்டால் எனக்கு பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷம் உண்டு என்று சொல்லி செய்ய முடியும். சில மனிதர்கள் செய்கிறார்கள், தங்கள் வயதான காலங்களிலே எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு வயதான காலங்களிலே தங்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று அதை அன்னதானம் பண்ணி, எல்லா சில அன்னதாசிரமங்கள் சில சேரிட்டி நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் புனித யாத்திரை போகிறோம் என்று சொல்லி கிளம்பி போவார்கள் அல்லவா. இது மனிதனால் செய்ய முடியும், ஆனால் இதிலே அன்பு இல்லை. இது ஒரு கடமையாக, இப்படி செய்தால்தான் கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்வார் என்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவர்கள் கூட சில நற்காரியங்களை என்ன எந்த அடிப்படையில் செய்கிறார்கள், இப்படி செய்யவில்லை என்றால் கடவுள் தண்டித்து விடுவார், இல்லை என்றால் கடவுள் பரலோகத்தில் எங்களுக்கு இடம் தரமாட்டார் என்கின்ற அடிப்படையிலே தான் செய்கிறார்கள். இந்த அடிப்படையிலே, அதாவது சில காணிக்கை கொடுக்கிறார்கள், தசம் இதெல்லாம் கேட்டு வாங்குகிறார்கள் அல்லவா, எந்த அடிப்படையில் போதிக்கிறார்கள், நீ இவ்வளவு கொடுத்தால் கடவுள் உனக்கு பல மடங்காக திருப்பி கொடுப்பார், நீ கொடுக்கவில்லை என்றால் உனக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்காது. அது பரலோகத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சிலருக்கு மாடி வீடுகள் இருக்கும், சிலருக்கு குடிசை வீடுகள் தான் இருக்கும். நீ எந்த அளவிற்கு கொடுக்கிறாயோ அந்த அளவிற்கு பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்கள் சேர்ந்திருக்கும், பெரிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கும்,
இது சில கதைகள் கூட சொல்வார்கள். அதிகமாக கொடுத்ததுனால் பரலோகத்தில் பெரிய வீடு, ஒன்றுமே கொடுக்கவில்லை உனக்கு ஒரு ஓலையை கொடுத்துதான் பரலோகத்தில் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் சொல்வார்கள் அல்லவா. அப்போ இந்த அடிப்படையிலே நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அதனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ கொடுக்கிறது அதாவது இந்த அடிப்படையிலே சொத்துக்களை எல்லாம் விற்று உண்டான யாவற்றையும் விற்று ஒரு பைசா கூட தமக்கென்று வைக்காமல் எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. எப்போ அன்பு இல்லாத பட்சத்தில், அன்பின் அடிப்படையிலே கொடுக்காத பட்சத்திலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு இன்றைக்கு அரசியல்வாதிகள் கூட என்ன செய்வார்கள், சேரிட்டி செய்வார்கள், கள்ளப்போதர்கள் பலர் செய்வார்கள், பல பெரிய நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்கள் அதை அன்பின் அடிப்படையிலே செய்கிறார்களா? அவர்கள் பப்ளிசிட்டிக்காக தங்கள் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள், இல்லை பல விதமான காரியங்களில் செய்கிறார்கள், இல்லை நான் கடவுளை பிரியப்படுத்துவதற்காக, அப்படி பிரியப்படுத்தினால்தான் பரலோகத்தில் இடம் கிடைக்கும், இல்லாவிட்டால் ஆண்டவர் நரகத்தில் என்கின்ற பயத்தின் அடிப்படையிலும் செய்கிறார்கள். இல்லை என்றால் இப்படி நான் கொடுத்தால் கடவுள் எனக்கு பல மடங்காக திருப்பி கொடுப்பார் என்கின்ற அடிப்படையிலையும் செய்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் இந்த அடிப்படையில் எப்படி செய்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. அன்பு அன்பு பெரியது. நாம் எதை ஒரு ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அன்பின் அடிப்படையில் கொடுக்காவிட்டால், அன்பின் அடிப்படையில் கொடுக்கும்போது அது மனப்பூர்வமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பின் அடிப்படையில் தான் கொடுக்கிறேன், உற்சாகமாக மனப்பூர்வமாக கொடுக்கிறதா அன்பின் அடிப்படையில் கொடுக்கிறது, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாம் செய்கிற செயல்கள், நாம் பெரிய பெரிய செயல்கள் செய்தாலும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை, அன்பில்லை என்றார். அப்போ அன்பு இருக்கிறது என்று சொன்னால் பிரயோஜனம் உண்டு. அப்போ இங்கே அன்பு பெரியது, நாம் செய்கிற செயல்களை காட்டிலும் பெரியது என்று சொல்கிறார். இன்னொரு செயலையும் சொல்கிறார், நம்முடைய உடலையே சுட்டு எரிக்கிறதற்கு கொடுத்தாலும் அன்பில்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்முடைய உடலை அன்பில்லாமல் கொடுக்க முடியும், நம்முடைய உடலை சாக கொடுக்க முடியுமா? அன்பில்லாமல் கொடுக்க முடியும். இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் விரும்பி பேசுவார்கள், நான் இரத்த சாட்சியாக மறிக்க விரும்புகிறேன். ஆனால் அவர்களுடைய நடக்கையிலே பல அன்பு இருக்காது. அவர்கள் அப்படி எப்படியானால் ஏன் நான் இரத்த சாட்சியாக மறிக்க விரும்புகிறேன் என்று சொல்வார்கள்? காரணம், அவருடைய நம்பிக்கை நான் கடவுளுக்காக மறித்தால் உடனடியாக பரலோகத்தில் ஒரு பெரிய இடம் கிடைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆகவே தான் சில மதங்களிலே நாங்கள் புனித போர் செய்கிறோம், எங்களையே நாங்கள் அழித்து கடவுளுக்காக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சில எனது மனித வெடிகுண்டுகளாக எல்லாம் வருகிறார்கள் அல்லவா. இது என்ன எந்த நம்பிக்கை? தங்களை தாங்களை அழித்துக் கொள்கிறார்கள் அல்லவா. நாங்கள் கடவுளுக்காக எங்களை நாங்கள் அழித்துக் கொள்கிறோம், தங்கள் உடலையே மாய்த்துக் கொள்கிறார்கள். அது அன்பின் அடிப்படையிலா? இல்லை, அது அவர்களுடைய தவறான ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு. அப்போ தன்னுடைய உடலே என்பது சுட்டெரிக்க கொடுக்க முடியும் அன்பு இல்லாமல். சில கட்சியிலே ஊறி போன கட்சியின் மீது வெறி கொண்டவர்கள் இந்த கட்சிக்காக நான் தீக்குளித்தால் என்னுடைய வீட்டை கட்சியினர் பார்த்துக் கொள்வார்கள், எங்களுடைய குடும்பம் அதனால் தப்பித்துக் கொள்ளும் என்கின்ற அடிப்படையில் தங்கள் உயிரை தீக்குளித்து மாய்த்துக் கொள்கிறார்கள். சம்பவங்கள் பல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தங்களுடைய உடலை சுட்டெரிப்பதற்கு கொடுக்க முடியும், ஆனால் இது இந்த செயலை செய்வதனால் பிரயோஜனம் இல்லை, அன்பு இல்லை என்றார். அப்போ அன்பின் அடிப்படையிலே நாம் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். அது உடலை சுடப்படுவதற்கு உரிய செயலானாலும் சரி, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கொடுப்பதற்கு எதுவான அந்த செயலானாலும் சரி, அன்பின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும். அன்பு இந்த அளவிற்கு பெரியது. அது அன்பினுடைய மேன்மைகளை சொல்கிறார். முதலாவது அன்பு வரங்களை காட்டிலும் சிறந்தது என்று சொல்கிறார். முதலாவது நாம் செய்கிற செயல்கள், இந்த செயல்களை காட்டிலும் சிறந்தது அன்பு என்று சொல்கிறார். அடுத்து அன்பினுடைய தன்மைகளை சொல்கிறார். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாது, அன்பு இருமாப்பாக இருக்கிறது, அதாவது ஈகோ இந்த மாதிரி காரியங்களை கொள்ளாது, பிடிவாதமாக இராது, அயோக்கியமானதை செய்யாது, கோபப்படாது, சினமடையாது, தற்பொழிவை நாடாது, எனக்கெல்லாம் வந்து சேர வேண்டும் தான் என்கின்ற அந்த சிந்தை இராது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, என்னை இவன் அடித்து விட்டான் பார்த்தியா இப்பொழுது அவன் என்ன கஷ்டப்படுகிறான், இப்படி சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும். அதாவது சமீபத்திலே காட்ரே நோபல் என்கிறவரை
நெல்லை திருமண்டலத்திலே இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற அவர்கள் மூக்குப்பொடி ஜேசி அவர்களுடைய ஆட்கள் அடித்தார்கள். அப்போது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் தெரியுமா, இந்த அடி இந்த காட்ஃபிரே நோபலுக்கு தேவை, காரணமே எங்களுடைய தலைவர் அண்ணன் மோகன் சியை குறித்து இந்த காட்ஃபிரே நோபல் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் தெரியுமா, ஆகவே இந்த காட்ஃபிரே நோபலுக்கு இந்த அடி தேவை, இந்த அடி இவருக்கு தேவை, கடவுள் தண்டித்து விட்டார், இப்படியெல்லாம் பேசினார்கள். ஒரு அநியாயம் நடக்கிறது, அந்த அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறார்கள். ஒருவே அது எதிரியானாலும் என்னது உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத என்று சொல்லி வேதம் சொல்லிக்கொடுக்கும். சத்துரு இடரும் போது அவன் விழும்போது நீ சந்தோஷப்படக்கூடாது. அப்போ அது அப்படி ஒருவேளை அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அன்பிலே குறைவற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தின் அடிப்படையிலே சந்தோஷப்படும். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது இரண்டாம் நிருபத்திலும் சரி மூன்றாம் நிருபத்திலும் சரி அவர் ஒரு காரியத்தை வலியுறுத்தி பேசுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிறதை நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் ஒன்றுமில்லை என்கின்ற வார்த்தையை எழுதுகிறார். அப்போ ஒரு மனிதன் சத்தியத்துக்கு அடிப்படையில் சத்தியத்துக்கு அறிய முற்படும் போது உள்ள மகிழுகிறது. இப்போ சத்தியத்தின் அடிப்படையிலே வருகிற சந்தோஷம், அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ இந்த அன்பு இவ்வளவு காரியங்களை செய்யும், சகித்துக்கொள்ளும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அடுத்ததாக அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது. அன்பு எந்த காலத்திலும், நாம் இப்பொழுது இருக்கிற காலம், இனிமேல் வரப்போகிற காலம், அதாவது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு பின்பு நாம் யுகயுகமாக ஆண்டவரோடு இருக்கிற காலம், இப்படி எந்த காலம் முடிவில் அன்பு ஆரம்பம் முதல் கடைசி வரை, அதாவது ஆண்டவர் எல்லையற்றவராக இருக்கிறார், நித்திய நித்தியமாக இருக்கிறார், அவருக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை, அதுவரை அதுபோல அன்பும் இருக்கிறது, ஆண்டவரோடு கூட அன்பு இருக்கிறது. அப்போ அன்புக்கு முடிவே கிடையாது, மற்ற எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. இங்கே எதற்கெல்லாம் முடிவு உண்டு, அந்நிய பாஷைகள், தீர்க்க தரிசனங்கள், அறிவு, இது எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, இதெல்லாம் குறைவுள்ளது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். சரி, இந்த காரியத்தை குறித்து நான் பார்ப்போம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்போ எது வேறு எல்லாம் எது எதெல்லாம் ஒழியும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார், தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும், அதுவும் ஒழிந்து போகும் என்கின்ற அடிப்படையிலான மீனிங் தான் சீஸ்ட். அந்நிய பாஷைக்கு வந்து அறிவானாலும் ஒழிந்து போகும். அறிவு என்று சொன்னால் நம்ம இன்றைக்கு பல காரியங்களை அறிந்திருக்கிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும் என்கிற அடிப்படையிலையா. சரி, அதை பார்ப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதிலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது இந்த குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி இப்போ அவன் சொல்லுகிறார். அப்போ இந்த அடிப்படையிலே எது நிறைவானது எது குறைவானது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது குறைவுள்ளது, அறிவு குறைவுள்ளது, இந்த அந்நிய பாஷைகள் இந்த காரியங்கள் எல்லாம் குறைவுள்ளது என்கின்ற பட்டியலே பேசுகிறார். அப்போ நிறைவானது எது, இந்த நிறைவானது எப்பொழுது வரும், எப்பொழுது இந்த குறைவானதெல்லாம் நீங்கி போகும், இதை குறித்து இரண்டு விதமான கருத்துக்கள் உள்ளது. ஒன்று, வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த வேதம் புதிய ஏற்பாடு எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்படுகிற அதுதான் நிறைவு. அது வேதம் நம்முடைய கைகளில் கிடைத்து விட்டது, அதன் பிறகு இந்த வாரங்கள் ஒழிந்து விட்டது என்று சொல்லி ஒரு வியாக்கியான முறை இருக்கு. ஒரு சிலர் அப்படி நம்புகிறார்கள். இன்னொரு சாரார் எப்படி நம்புகிறார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை, இரண்டாம் வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகை அதான் நிறைவு. அப்போ அதுவரைக்கும் என்ன இருக்கும், இந்த தீர்க்க தரிசனம் இருக்கும், இந்த அந்நிய பாஷைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், அது வந்த பிறகு அதனுடைய தேவையில்லை, அதெல்லாம் ஒழிந்து போகும் என்பதாக நம்புகிறார்கள். சரி, வேதம் நமக்கு எதை சொல்லித்தருகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லிவிட்டு பௌலப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், நான் குழந்தையாக இருந்தபோது நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன்,
குழந்தையை போல யோசித்து நான் புருஷன் என்ன போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பவுல் இந்த இடத்துல எதை குறித்து பேசுகிறார்? மெச்சூரிட்டி அடைகிற தன்மையை குறித்து பேசுகிறார். குழந்தைக்கேற்ற குழந்தையாக இருக்கும்போது சில காரியங்கள் குழந்தைத்தனமாக நான் சில காரியங்களை செய்தேன். என்னுடைய யோசனைகள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் குழந்தைக்கேற்ற விதத்தில் இருந்தது. ஆனால் பெரிய ஆளாகிவிட்டேன். பெரிய ஆளாகின பிறகு நான் குழந்தைத்தனமாக யோசிப்பதை நிறுத்திவிட்டேன், அதை ஒழித்து விட்டேன் என்று சொல்கிறேன். அப்போ அந்த காரியம் அன்றைக்கு நான் யோசித்த காரியங்களெல்லாம் இப்பொழுது ஒழிந்து விட்டது. எப்பொழுது எனக்கு மெச்சூரிட்டி வந்தது, நான் பெரிய ஆளான போது ஒழிந்து விட்டது. இப்போ இந்த அடிப்படையில் தான் ஒரு மெச்சூரிட்டி நிறைவானது என்றால் என்ன? மெச்சூரிட்டி. இப்போ இந்த மெச்சூரிட்டி எப்பொழுது வரும்? அப்போ அதுவும் அவருக்கு கேள்வி வருகிறது இல்லையா? அடுத்த வசனத்தை வைத்து இன்னொரு தான் மற்ற சார் விளக்கம் சொல்லுகிறார். இப்பொழுது கண்ணாடியில் நிலநாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்வேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அப்போ இந்த அடிப்படையிலே இப்பொழுது நம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுளை நிலநாட்டமாக பார்க்கிறோம், அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்திப்போம், அப்பொழுதுதான் நிறைவு வரும். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுதுதான் குறைந்த அறிவுள்ளவனாக இருக்கிறேன், அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்போது இரண்டாம் வருகையின் போது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? சரி, இது உண்மையிலே இயேசு கிறிஸ்து வருகையின் போது தான் நிறைவானது நடக்குமா என்று கேட்டால் அடுத்து அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அடுத்த வசனத்திலே 13 வசனத்திலே இப்பொழுது இந்த பூமியில வாழும் இந்த காலத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். இப்போ இப்பொழுது நிலைத்திருப்பது எது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்பொழுது எதெல்லாம் நிலைத்திருக்கவில்லை? அப்போது இப்பொழுது நிலைத்திருக்கிறதுலே எந்த காரியங்களை உள்ளடக்கவில்லை? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, இது போன்ற வரங்களை இங்கே உள்ளடக்கவில்லை. அப்போ இந்த உலகத்திலே தானே அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரங்கள் நிலைத்திருக்கவில்லை என்பதை பவுல் இங்கே தெளிவுபடுத்துகிறார். இப்பொழுது நிலைத்திருக்கிற காரியங்கள் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்பொழுது நிலைத்திருக்கிற காரியம், ஏதோ இனிமேல் நிலைத்திருக்கிற காரியங்கள் அல்ல, இந்த பூமியில நிலைத்திருக்கிற காரியங்களை குறித்து தான் இங்கே எழுதுகிறார். அப்போ மெச்சூரிட்டி வரும்போது நிறைவானது, அந்த மெச்சூரிட்டி நாம் பெரிய ஆளாகும் போது எல்லா காரியங்களையும் குறித்த ஒரு தெளிவு உண்டாகும் போது அந்த குழந்தைத்தனமான காரியங்கள் தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். தீர்க்க தரிசனம், அறிவு, இது எல்லாம் குறைவுள்ளது, அந்நிய பாஷைகள் குறைவுள்ளது. இது எப்பொழுது தேவைப்படாது? ஒரு நிறைவு வரும்போது தேவைப்படாது. அப்போது நாம் எப்பொழுது நிறைவு வரும் என்று சொல்லி சிந்திப்போம் என்று சொன்னால் வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் ஆண்டவர் சபையை ஸ்தாபிக்கிறார். இப்போ சபை எதன் மேல் நிற்கிறது? அஸ்திபாரம் எது? அப்போஸ்தலர், தீர்க்க தரிசிகள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் போடப்பட்டு முடிந்ததா இல்லை இப்பொழுதும் போடப்பட்டு கொண்டிருக்கிறதா? இது போடப்பட்டு முடிந்தது, இப்பொழுதும் போடப்பட்டு கொண்டில்லை. அப்போ அஸ்திபாரம் போட்டு முடிக்கப்பட்டது. ஆனால் பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற காலத்திலே அஸ்திபாரம் போடப்பட்டு முடிக்கப்பட்டதா? இல்லை, போட்டு கொண்டிருந்தார்கள். இந்த குறிந்திருக்கு இந்த நிருபம் எழுதுகிற காலத்திலே சபைக்கான அஸ்திபாரம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ சிலர்கள் போதிக்கிறார்கள், அப்போ தீர்க்க தரிசிகள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எல்லா அப்போ சிலர்களுக்கும் எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டதா? எல்லா தீர்க்க தரிசிகளும் எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டதா? இல்லை. பேதுரு சொல்லுகிறார், பவுல் பேசுகிற பல காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. இப்போ பவுல் பேசுகிற காரியங்கள் பேதுருவாலே சில காரியங்களும் இது புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் எல்லாம், தீர்க்கதரிசிகள் எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டு அது இணைக்கப்படும் போது நம்முடைய கைகளில் வேதமாக அஸ்திபாரமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ அதுதான் நிறைவு. இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால், இல்லை அப்போ அது நிறைவு அல்ல என்று சொல்வோம் என்றால் புதிய ஏற்பாடு என்னவில்லை, முற்று பெறவில்லை என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டியிருக்கும். புதிய ஏற்பாடு முற்று பெறவில்லை, அஸ்திபாரம் இன்னும் போடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. திருச்சபைக்கான அஸ்திபாரம் இன்னும் போட்டு நிறைவு பெறவில்லை, இன்னும் புது புது வெளிப்பாடுகள் வந்து எல்லா வெளிப்பாடுகளும் வந்து இனிமேல் தான்
இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரைக்கும் எனது அஸ்திவாரம் அஸ்திவாரம் போட்டு போடப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்று சொல்ல வேண்டி வரும். ஆனால் இதை பவுல் பேசுகிற சில காரியங்களிலிருந்து தவறு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு 2 கொரிந்தியர் 12:12 பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடத்திக்கப்பட்டது. பவுல் தான் அப்போஸ்தலன் என்பதை நிரூபிப்பதற்காக பேசுகிற காரியங்கள். நான் அப்போஸ்தலன், அதை எப்படி நிரூபித்து நிரூபிப்பதற்கான ஆதாரம் என்ன? அப்போஸ்தலனுக்கு அடையாளம், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எல்லாவித பொறுமையோடும் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் வெளிப்பட்டது, உங்களுக்குள்ள நடத்திக்கப்பட்டது. இன்றைக்கு தங்களை நாங்கள் இன்றைக்கும் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், நாங்களும் அப்போஸ்தலர்கள் தான் என்று சொல்லுகிறவர்கள் இதே போல அடையாளங்களை நிகழ்த்த முடியுமா? இல்லை. போலி அடையாளங்களை சிலர் செய்கிறார்கள், டிஜிஎஸ் போன்றவர்கள் அது செய்த போலியான காரியங்கள் செய்கிறார்கள், அதை மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் செய்தது பகிரங்கமான அடையாளம். பகிரங்கமான அடையாளம் என்றால் பிறவியிலே முடவனாக இருப்பான், அது எல்லாரும் பார்த்திருப்பார்கள், எல்லாரும் பார்க்கத்தக்க விதத்திலே போய் எழுந்து நட என்று சொல்வார்கள், எழுந்து நடப்பான். யாரும் எந்த விதத்திலும் இது ஃபேக் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு கூட்டத்தில் ஒருடைய பேரை சொல்லி உருடைய கட்டி சுகமானது, இதில் என்ன இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர், அவர்கள் அஸ்திவாரத்தை போட்டு முடித்து விட்டார்கள். ஆகவே நிறைவானது அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக போடப்பட்டு முடித்தது. அந்த பவர் இந்த காரியத்தை குறைந்த சபைக்கு எழுதும் போது அது முழுமையடவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு நாளில் ஒளிந்து போகும். இன்றைக்கு பார்சையில் குறைந்த சபையில் பலர் தீர்க்க தரிசனம் வர முடியவர்கள், சிலர் அந்நிய பாஷை வர முடியவர்களாக இருந்தார்கள் அல்லவா? இப்போ இதன் மூலமாக என்ன கிடைக்கிறது? ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் 13:13 2 வசனத்திலே பவுல் சொல்கிறார், தீர்க்க தரிசன வசனத்தை உடைய வரத்தை உடையவனாக இருந்து ரகசிய அந்த தீர்க்க தரிசன வசன வரத்தின் மூலமாக என்ன கிடைக்கும்? ரகசியம் வெளிப்படுத்தப்படும். அதன் மூலமாக இதுவரைக்கும் அறியப்படாத காரியங்கள் அறிய முடியும். அறிவு, உதாரணத்துக்கு பவுலுக்கு இந்த அறிவு கிடைக்கிறது அல்லவா? 2 வருகையிலே முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற இந்த அறிவு கிடைக்கிறது. இதன் அதுவரைக்கும் ரகசியமாக இருந்தது, இந்த ரகசியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிதானே? இப்போ இந்த ரகசியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு சபை இது சபைக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ சபையில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த அறிவு கிடைக்கிறது பவுல் மூலமாக. இது மாதிரி பேதுருவுக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டுகிறது, அவர் எழுதுகிற நிறுவனம் மூலமாக அந்த அறிவும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறது. இப்போ இது எல்லாமே இன்றைக்கு பூர்த்தியாகிவிட்டது. நமக்கு ஆண்டவர் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எதையெல்லாம் கொடுக்க எந்தெந்த அறிவெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தாரோ அந்த அறிவெல்லாம் ஆண்டவர் தந்து விட்டார். அப்போ சில தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களுடைய உபதேசத்தின் மூலமாக தந்து விட்டார். அப்போ நிறைவடைந்து விட்டது தானே? இதன் அப்போ நமக்கு தர வேண்டிய எல்லா காரியங்களையும் தந்து விட்டார் அப்போ சில தீர்க்கதரிசிகள் மூலமாக. அதன் பிறகு நிறைவடைந்து விட்டது. அப்படி அதன் பிறகு என்ன தேவையில்லை? இனி தீர்க்க தரிசனம் வரம் என்று சொல்லி ஒன்று தேவையில்லை, இனி அந்நிய பாஷை வரம் என்று சொல்லி தேவையில்லை. அதாவது நிறைவடைந்து விட்டது. நமக்கு தர வேண்டிய எல்லா வெளிப்பாடுகளும் ஆண்டவர் தந்து விட்டார் என்றால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அதாவது பவுல் எழுதுகிற காலத்தில் குறைந்தவர்களே, நீ ஒரு தீர்க்க தரிசனம் வைக்கிறார், இவன் இன்னொரு தீர்க்க, இவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது, இவனுக்கு ஒரு வெளிப்பாடு, இது குறைவுள்ளது. இதெல்லாம் முழுமையானது அல்ல. எல்லாவற்றையும் தொகுக்கும் போது முழுமையடைகிறது நமக்கு, அது இந்த வேதத்தில் தூக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற போது இவனுக்கு ஒரு வெளிப்பாடு, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, இது எல்லாமே முழுமையடைந்ததில்லை. உனக்கு ஒரு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, உனக்கு ஒரு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையடையும் போது, எல்லாம் முழுமையடைந்து தூக்கப்படும் போது இந்த குறைவான வெளிப்பாடுகள் ஒளிந்து போகிறது, நின்று போகிறது. அந்நிய பாஷையும் அப்படித்தான். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை என்ன அந்த அந்நிய பாஷை வரம் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது என்பதை அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அதை வைத்து தான் இன்றைக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் அஸ்திவாரம் போட்டு முடித்து விட்டார்கள், இன்றைக்கும் போட்டு கொண்டிருக்கவில்லை என்று நாம் நம்பி ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால், அதை நம்பாததினால்தான் இன்றைக்கு அநேக கள்ளப்போதர்கள் எழும்பி எங்களுக்கு ஆண்டோ எங்களிடத்தில் ஆண்டவர் பேசினார், நான் குளித்து கொண்டிருந்த ஆண்டவர் அறையிலே வந்தார் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆண்டவர் இந்த காரியங்களை சொன்னார்.
ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை எனக்கு தந்தார் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரைக்கும் ஒரு கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தேவையான அந்த காரியங்களை அறிவதற்கு தேவையான எல்லா வெளிப்பாட்டுகளையும் இந்த வேதத்தின் மூலமாக தந்து விட்டார். அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் அந்த அஸ்திபாரத்தின் மூலமாக தந்து விட்டார். கூடவே ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவியானவர் வருகிறார். இந்த பரிசுத்தாவியானவர் இந்த அஸ்திபாரத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசு கிறிஸ்து எதைத்தான் சொன்னால், அவர் சுயமாய் பேசாமல், பரிசுத்தாவியானவர் சுயமாய் பேசாமல், அவர் புதுசாக ஒன்றை பேசாமல் என்னிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லி தந்ததிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் போதனை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பேசணும், இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய போதனை, இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்தாவியானவர் சுயமாய் பேசாமல் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ புது வெளிப்பாடு, புதிய காரியம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி யாராகிலும் வந்தால் தயவு செய்து நம்பி ஏமாற வேண்டாம். இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு புதிய ஒரு வரத்தை தந்திருக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை தந்திருக்கிறார், இல்லை இல்லை, எல்லாம் ஏற்கனவே நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரைக்கும் தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களும் இதில் இருக்கிறது. ஏன் இரண்டாம் வருகைக்கு பின்பு என்ன நடக்கும் என்கின்ற காரியங்கள் கூட நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக ஆண்டவர் தரவில்லை என்றால் நம்ம எந்த காரியங்களை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டாரோ அந்த காரியங்களை ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் இரண்டாம் வருகையிலே தேவனோடு இணைந்து கொள்வதற்கு, அவரை சந்திப்பதற்கு, அந்த அந்த வள அந்த அந்த அதுவரைக்கும் நாம் பயணிப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவாகவே தந்திருக்கார். இதில் எந்த விதமான குறைவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நிறைவானது வந்து விட்டது. ஆகவே தான் பவுல் சொல்லு, இப்பொழுது நிலைத்திருப்பது எது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்பொழுது நிலைத்திருப்பது, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரை கடந்து நிலைத்திருப்பது என்று என்கிற அர்த்தத்திலே பவுல் எழுதுது. இப்பொழுது இது இதுதான் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது தீர்க்க தரிசன வரம் எல்லாம் நிலைத்தில்லை. இதெல்லாம் பவுல் எழுதுகிற காலத்தில், இதெல்லாம் கூடிய சீக்கிரத்திலே ஒழிந்து போகும் என்கின்ற கண்ணோட்டத்திலே தான் எழுதுகிறார். அப்போ அந்த அந்த கூடிய சீக்கிரம் என்பது இந்த அஸ்திபாரம் ஸ்தாபிக்கப்படுகிற காலம் வரை. அஸ்திபாரம் எல்லா அப்போஸ்தலர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை இணைத்து பார்க்கும்போது அந்த அஸ்திபாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த அந்த அஸ்திபாரத்தின் மேலே, இந்த அஸ்திபாரத்தின் மேலே நாம் என்ன செய்கிறோம்? புது புது ஆத்மாக்களை இணைக்கிறோம் இந்த அஸ்திபாரத்தை அடிப்படையாக கொண்டு. ஆனால் போடப்பட்டிருக்கிற இந்த அஸ்திபாரத்தை தவிர வேறொரு அஸ்திபாரம் போட முடியாது என்கிறதை பவுலும் யோவானும் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார்கள். கலாத்தியர் நிருபத்திலே பவுல் இந்த ஒரு இந்த காரியத்தை சொல்லுகிறார், நான் சொன்ன இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக வேறொருத்தம் ஒரு புதிய வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கு, அன்று தீர்க்க தரிசனம் மூலமாக எங்கிட்ட வந்து இந்த காரியங்கள் எல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நானே திருப்பி வந்து பார்த்து பேசினாலும், நான் விடு, ஒரு தூதனை வந்து சொன்னாலும் என்னது, அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பவுல் தெளிவாக எழுதுகிறான். கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் 8, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை எல்லாம், இங்கே நாங்கள் என்று சொல்வது அப்போஸ்தலர்கள், நாங்கள் தான் இந்த ரகசியங்களுக்கு உக்கரணக்காரர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். கர்த்தர் கொடுக்கிற அந்த ரகசியத்துக்கு உக்கரணக்காரர்கள் யார்? நாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி ஒரு இடத்துல எழுதுகிறார். நான் இந்த காரியங்களை விட்டு விட்டு வேறொருத்தன் வந்து வேறொரு காரியங்களை பிரசங்கித்தால் தூதனையாக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவானுக்கு கடைசியாக ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறான், தீர்க்க தரிசனம். அப்போ அந்த காரியங்களை எல்லாம் யோவான் எழுதிவிட்டு சொல்லுகிறா, இந்த வார்த்தைகளோடு ஒன்றை என்னது கூட்ட முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா வெளிப்பாடுகளும் யோவான் மூலமாக ஆண்டவர் தந்து விட்டார். இதன் பிறகு யோவான் சொல்லுகிற காரியம், இதனோடு ஒன்றையும் ஒருத்தனும் கூட்டக்கூடாது. கூட்டக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? இதை மிஞ்சி இன்னொரு புதிய வெளிப்பாடு உங்களுக்கு தரப்படாது. ஒருத்தன் வந்து, இல்லை எனக்கு யோவான் சொன்னதை காட்டிலும் எனக்கு விசேஷமான ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது, இந்த காரியங்களும் கூட நடக்கும் என்று சொல்லி வந்து ஒருத்தன் சொல்லுகிறான், நம்பணுமா? நம்ப வேண்டிய தேவையில்லை. காரணம், இதோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது. இதோடு ஒன்றையும் என்றால் யோவான் ஒரு காரியம், யோவானுக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார்.
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து விட்டு கடைசியாக சொல்லுகிற காரியம், இதோடு ஒருத்தனும் ஒன்றையும் கூட்டக்கூடாது. இதுதான் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டாய் விட்டது, இதோடு ஒன்றையும் எங்களுக்கு இன்னும் ஒரு புதிய வழிபாடு கிடைக்கிறது என்று சொல்லி இதோடு இன்னும் அடிஷனலாக சேர்க்கக்கூடாது. இவ்வளவுதான் புதிய ஏற்பாடு முற்றிட்டு நிறைவானது வந்து விட்டது. இப்பொழுது எப்பொழுது முதல் நூற்றாண்டிலே வந்து விட்டது. அதன் பிறகு தீர்க்க தரிசனம் வரத்துக்கும் வேலை இல்லை, அந்நிய பாஷைக்கும் வேலை இல்லை. நிலைத்திருப்பது எது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதுதான் நிலைத்திருக்கிறது. இப்படி இதில் நிலைத்திருந்தாலும் இதிலே அன்புதான் பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் அங்கே பவுல் எழுதுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் முகமுகம், அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், அந்த காரியங்களை அந்த பவுல் ஒரு உவமையாக எழுதுகிறார், ஒரு எடுத்துக்காட்டாக எழுதுகிறார். எப்படி இயேசு கிறிஸ்து இப்பொழுது பூமியிலே நாம் நமக்கு நிறைவான வேதம் இருக்கிறது அல்லவா, அதாவது மனிதனுக்கு தேவையான ஆண்டவர் எதை நிறைவாக தர வேண்டும் என்று தீர்மானித்து தந்திருக்கிறாரோ இது நிறைவானது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே இதை தாண்டி இன்னும் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அது என்கின்ற அந்த காரியத்தை ஒப்பீட்டளவில் எழுதிவிட்டு இப்பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் தான் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு நிறைவானது நாம் இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் அந்த காரியத்தை அடைவதற்கு தேவையான எல்லா காரியங்களும் தரப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலரை, முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது தீர்க்கதரிசிகள், இந்த அப்போஸ்தலர்களாகட்டும் தீர்க்கதரிசிகளாகட்டும் இவர்கள் அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது யார் இல்லை? அப்போஸ்தலர்கள் இல்லை. இல்லை, நாங்கள் இன்றைக்கும் அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், டிஜிஎஸ் அன்பின் அப்போஸ்தலர் என்று சொல்லி அவருக்கு பின்வாங்க சிலர் போடுகிறார்கள். அது பொய். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் கடைசியிலே புதிய இருசலேமிலிருந்து வருகிறது. அதிலே 12 அஸ்திவார கற்கள் இருக்கிறது. அதில் யாருடைய எத்தனை அஸ்திவார கற்கள்? 12. அதில் எத்தனை பேருடைய நாமங்கள்? 12 பேர்களுடைய நாமங்கள் தான் இருக்கிறதே தவிர, இன்றைக்கு எவனோ அப்போஸ்தலர் என்று சொல்லி போட்டுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே அப்போஸ்தலர் லிஸ்டிலே இல்லை. அப்போ அஸ்திபாரம் போட்டது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அந்த அஸ்திபாரம் போடப்பட்டு முடிந்து விட்டது, நிறைவானது வந்து விட்டது. அப்போ பவுல் எழுதுகின்ற காலத்தில், குறிந்தர் புஸ்தகத்தில் எழுதுகின்ற காலத்தில் இது முழுமை அடையவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் குறிந்தியர் சபைக்கு தான் எழுதுகிறார், இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒளிந்து போகக்கூடியது. நீங்கள் இந்த காரியங்களை பற்றி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் திருத்துவதற்காக எழுதுகிற காரியம், அதை இன்றைக்கு நாம் பிடித்து வைத்துக் கொண்டு இன்னும் வரம் இருக்கிறது, இன்னும் அந்நிய பாஷை இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முதல் நூற்றாண்டுக்கு பிறகு அந்நிய பாஷையை யாரும் பேசவே இல்லை தெரியுமா. 1901 ஃபார்ம், சார்லஸ் ஃபார்ம் என்கிறவர் இது அந்நிய பாஷை நாமளும் பேச முடியும் என்று சொல்லி ஒரு கூடுகையை ஆரம்பிக்கிறார். அந்த கூடுகையிலேயே ஒரு பெண், ஆக்னஸ் என்கின்ற ஒரு பெண் ஏதோ உளறுகிறார். யாருக்கு மங்கிருந்தவர்களுக்கு புரியவில்லை, சும்மா உளறுகிறாரா? உடனடியாக அவர்களாகவே அறிவிக்கிறார்கள், இது சைனா மொழி, சைனா மொழி என்று சொல்லி. அடுத்து தன்னுடைய பேப்பரில் சும்மா ஏதோ கிறுக்குறார். இதை பார்த்துங்களா, அந்நிய பாஷையில் பேசுவதற்கு மட்டுமல்ல அந்நிய பாஷையில் எழுதுகிற வரத்தையும் கொடுத்துருக்கார், சைனா மொழியில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி. அந்த அவர் என்ன எழுதினார்ன்றதெல்லாம் இப்பொழுதும் இருக்கிறது, தேடினால் கிடைக்கும். இதை குறித்து நான் ஒரு விரிவான செய்தியை போட்டிருக்கிறேன், அசுசா எழுப்புதல் என்கின்ற பெயரில் நடந்தது போலி காரியங்களில் குறித்து எழுதியிருக்க வீடியோ போட்டிருக்கிறேன் ஆதாரத்தோடு. அப்போது நான் உண்மையிலே அதை சோதித்து பார்த்தால் சைனீஸ் மொழி இல்லாத வரும் கிறுக்க, அது உணர்ச்சி வேதத்திலே சும்மா வாய்க்குள்ளது உளர்னது. இந்த பெண் தன்னுடைய கடைசி நாட்களிலே தான் ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலே இருந்தேன், இந்த தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் என்று சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டு தன்னுடைய கடைசி காலத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டு இந்த பெண் அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து 1906 சார்லஸ் ஃபார்ம் எங்களுடைய ஒரு சீடர்,
வில்லியம் சீமோர் என்கிறவர், நான் ஒரு பெரிய சாதிக்க போகிறேன் என்று சொல்லி மக்களை திரட்டி கொடுக்க நடத்துகிறார். நாம் அந்நிய பாஷை பேச முடியும் அப்படி இப்படி என்று சொல்லி அந்த குதிக்கிற காரியங்கள், விகற்பமான காரியங்களை எல்லாம் செய்கிறார். உணர்ச்சி வேகத்திலே மக்களை நடத்துகிறார். இசை இசைத்து பாடல் இப்படி மக்களை உணர்ச்சி வேகத்தில் தள்ளும்போது அவர்கள் அந்த பரவசத்திலே வாய்க்குளறி ஏதோ உளறுகிறார்கள். இதுதான் அந்நிய பாஷை என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார். இந்த அடிப்படையில் தான் பெந்தகோஸ்த சபைகள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இவர்கள் பேசுவது அந்நிய பாஷை அல்ல. முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த இவர்கள் இந்த போலி புத்தலாட்டங்கள் ஆரம்பிக்கிறார்கள் அல்லவா. இதுவரைக்கும் அந்நிய பாஷை இல்லை, இவர்கள் பேசுவதும் அந்நிய பாஷை இல்லை, ஆனால் இவர்கள் தங்கள் உளறுவதை அந்நிய பாஷை என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இவ்வளவு சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. 1906 முன்பும் பல விதமான கள்ள உபதேசங்கள் இருந்தது. அது வேதத்தில் உள்ள பல வசனங்களை புரட்டி பேசுகிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த 1906 பிறகு இந்த கள்ள உபதேசம் என்கின்ற காரியம் விஸ்வ ரூபம் எடுத்தது. அதற்கு முக்கிய காரணம் இந்த அந்நிய பாஷை பேரில் நடத்தப்பட்ட போலி நாடகம். காரணம் இது இந்த காரியம், இந்த போலி அந்நிய பாஷை அசுசா எழுப்புதல் என்கின்ற இந்த காரியம் எதற்கு நேராக வழிநடத்தினது என்று சொன்னால், வேதத்தை விட்டுவிட்டு உணர்ச்சி அடிப்படையிலே வாயு குளறி ஏதாவது உளர்வதை அந்நிய பாஷை என்கின்ற பேரில் ஆரம்பித்து அதன் பிறகு இந்த குதிக்கிறது. காரணம் இந்த இது எல்லாம் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் தள்ளப்படும் போது தான் இப்படி வாயு குளறி பேச முடியும். அப்போ இதன் அடிப்படையில் உருள்வது புரள்வது என்று சொல்லி பல விதமான தகுதி திட்டங்கள் வந்து இது இன்றைக்கு நாளடைவில் இந்த அளவுக்கு பல விதமான கேடுகள் நிறைவாக மாறிவிட்டது. வேதத்தை பிறந்தள்ளி விட்டு இந்த உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு போனார்கள் மக்கள். காரணம் நம்ம ஒரு நடனம் ஆடினால் உடலுக்கு ஒரு சோர்வாக இருக்கும்போது நடனம் ஆடினால் சிலருக்கு உற்சாகம் பிறக்கும். அதே போன்ற ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான். துள்ளி குதிக்கும் போது ஜிப்ரிஷ் பேசும்போது உடலில் ஒரு பரவச அனுபவம் கிடைக்கும். இதை சில ஐடி நிறுவனங்கள் கூட பின்பற்றுகிறார்கள். தங்கள் கீழாக வேலை பார்க்கிற பணியாளர்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார்கள், மன அழுத்தத்தில் இருப்பார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார்கள். அதில் ஒரு நிகழ்ச்சி தான் ஜிப்ரிஷ் பேசுவது. ஜிப்ரிஷ் என்றால் அர்த்தமில்லாத உளறல்கள். அதை நீங்கள் பேசினால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும் என்று சொல்லி அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சில கம்பெனிகள் தங்களுடைய பணியாளர்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். இதற்கும் வேதத்தில் அன்றைக்கு குருந்து மக்கள் அல்லது அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் பேசப்பட்ட அந்நிய பாஷைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. அது நிஜமாகவே மொழி. அதாவது நமக்கு எனக்கு தமிழ் தெரிகிறது, எனக்கு என்ன தெரியாது, சைனீஸ் மொழி தெரியாது அல்லது ரஷ்ய மொழி தெரியாது என்றால் நான் கற்றுக்கொள்ளாமலே ஆண்டவர் எனக்கு அந்த மொழியை வரமாக கொடுத்திருக்கிறார் என்றால் நான் கற்றுக்கொள்ளாமலே ரஷ்ய மொழியில் பேச முடியும். அதுதான் அந்நிய பாஷையை தவிர ஏதோ பேசுகிற உளறல்கள் அந்நிய பாஷையில். சரி, அப்போது அந்த வரம் ஏன் இன்றைக்கு இல்லை என்று சொன்னால், தீர்க்க தரிசன வரம் ஏன் இன்றைக்கு இல்லை என்று சொன்னால், நம்முடைய கைகளில் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது, நிறைவானது வந்துவிட்டது. இதை குறித்து பேதுரு எழுதுகிறார். பாருங்கள், 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தை பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பேதுரு இங்கே எதை சொல்கிறார், வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு புரிய ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாட்டை தாரம் என்று சொல்லி கேட்டாலும் கிடைக்காது. காரணம் நமக்கு தேவையானது ஆண்டவர் இந்த வேதத்திலே தந்திருக்கிறார். அப்போ சில தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் மூலமாக தந்து விட்டார், ஸ்தாபித்து விட்டார். இனிமேல் தர வேண்டும் என்றாலும் இதிலிருந்து தான் ஆண்டவர் புதுசாக சொல்லி தர வேண்டும். புதுசாக ஒன்று தர வேண்டியதில்லை. அப்போ இதில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் புதுசாக தீர்க்க தரிசனமாக எதுக்கு தர வேண்டும்? அதுக்கு இதை படித்தாலே போதுமே. புரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் லாஜிக்காக சிந்திக்க வேண்டும், தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்ம வஞ்சிக்கப்படும். யார் வேண்டுமானாலும் என்ன சொல்லிவிடலாம், ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை இந்த காரியத்தை தீர்க்க தரிசன வரத்தின் மூலமாக சொன்னார், இந்த காரியங்கள் நடக்க போகுது, ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக காண்பித்தா எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று சொல்லி யார் வேண்டுமானால் புதுசு புதுசாக எந்த வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்படி புதுசு புதுசாக பலர் சொன்னதன் விளைவாகத்தான் ஏகப்பட்ட குளறுபடிகள் இன்றைக்கு. அன்புக்குரியவர்களே,
நிறைவானது வந்துவிட்டது, குறைவானது நின்று போய்விட்டது. அதனுடைய நிறைவானது வந்து விட்டபடியால் அதனுடைய தேவையில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் விஷயம். தீர்க்க தரிசன வசனத்துடைய வரத்தினுடைய தேவை இன்றைக்கு இல்லை. ஏன்? தீர்க்க தரிசனத்தின் தொகுப்பை நம்முடைய கைகளில் இருக்கிறது, நிறைவானது. அன்புக்குரியவர்களே, இந்த அதிகாரம் எதை மேன்மைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது என்றால், அன்பை மேன்மைப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது. அன்றைக்கு கொரிந்தியர் அன்பை விட்டுவிட்டு மற்றெல்லா காரியங்களையும், தாங்கள் செய்கிற செயல்களையும், தங்களுடைய இருக்கிற வரங்களையும் கொடுத்து பெருமை கொண்டார்கள். நான் சிறந்தவன் என் பார்த்தாயா, நீ உனக்கு இந்த மொழிகளெல்லாம் தெரியவில்லை, நான் உன்னை காட்டில் அதிக மொழிகள் பேசுகிறேன், உனக்கு தெரியாத மொழியெல்லாம் நான் பேசுகிறேன் என்கின்ற மமதையில் காணப்பட்டார்கள். ஆகவே தான் பவுல் அடுத்த அதிகாரத்தில் எழுதுவார், உங்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் பல மொழிகளை பேசுவேன், ஆனாலும் உங்களிடத்தில் வரும்போது நான் எனக்கு என்னுடைய மொழி அறிவை காண்பிப்பதற்காக பல மொழிகளை பேசுவதே இல்லை, உங்களுக்கு தெரிந்த மொழிகளிலே பேசுவதே நான் விரும்புகிறேன் என்பதாக போல் சொல்வார். அன்புக்குரியவர்களே, அந்த மக்கள் தங்கள் கொண்டு தங்களுக்கு கிடைத்த வரங்களின் அடிப்படையிலே மமதை கொண்டிருந்தார்கள். அதை ஒழிப்பதற்காக தான் மூன்று அதிகாரங்களை எழுதுகிறார். அன்பு, அன்பு இருந்தால் இந்தந்த காரியங்களை செய்ய மாட்டீர்கள், அன்பின் அடிப்படையிலே காரியங்களை செய்வீர்கள். நாம் நம்மிடத்திலும் அன்பு காணப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய வரம் இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை, நாம் எவ்வளவு பெரிய செயல்கள் செய்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை, அன்பு இல்லாவிட்டால். அன்பினுடைய குணங்கள் நாம் பார்த்துவிட்டோம், அது சுயநலமாய் சிந்திக்காது, தற்பொழிவை நாடாது, தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாது, சத்ருவே ஆனாலும் விழுந்து போனாலும் சந்தோஷப்படாது, சத்தியத்தின் அடிப்படையில் தான் சந்தோஷப்படும். ஆகவே இந்த காரியங்களை நாம் ஜாக்கிரதை ஏற்போம். தொடர்ந்து அடுத்த படங்களை பார்ப்போம்.